பபுல் ஆர்கானிக் ஆர்கானிக் சத்துமாவு வாங்கினா ஆர்கானிக் சக்கரை ஃப்ரீ அவைலபிள் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ் த ஆர்டர் த்ரூ வாட்ஸ்அப் பிரிட்டன் லண்டன் உள்ளிட்ட தெற்கு இங்கிலாந்து பகுதிகளில் உருமாற்றம் அடைஞ்ச புதிய வகை கொரோனா வைரஸ் இப்ப வேகமா பரவிட்டு இருக்கு இங்கிலாந்துல எழுபது சதவீதம் அதிக தொற்று கொண்ட ஒரு புதிய கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்ப பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு சைனாவில உருவெடுத்த இந்த கொரோனா வைரஸ் கடந்த ஓராண்டா உலகம் முழுக்க ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இதுக்கிடையில கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க பல்வேறு தடுப்பு மருந்துகள் சோதனை நிலைமையில இருக்கும்போது போது பைசர் அப்படிங்கிற தடுப்பு மருந்துக்கு பிரிட்டன் அரசாங்கம் முதல் முதல்ல அனுமதி வழங்கினாங்க இதையடுத்து உலகத்திலேயே கொரோனா தடுப்பூசிய பிரிட்டன் நாடுதான் முதல் முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற பெருமையை அடைஞ்சாங்க இந்த நிலையில இப்போங்க கொரோனா வைரஸ் உருமாற்றம் அடைஞ்சு எழுபது சதவீதம் வேகமா பரவும் திறமை கொண்ட ஒரு புதிய வகை வைரஸ் அங்க கண்டறியப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிருக்கு கொரோனா வைரஸ் பரவல் எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவசர அவசரமா தடுப்பு மருந்துக்கு அனுமதி வழங்கின நிலையில இப்போ இந்த வைரஸ் தொற்று பரவல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கான் இதனால இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விமான போக்குவரத்துக்கு மத்திய அரசாங்கம் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க இந்த தடை உத்தரவு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அமலுக்கு வருது இதையடுத்து இந்த தடை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அமல்ல இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பிரிட்டன்ல கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமா அதிகரிச்சிட்டு இருக்கும் நிலையில விமான போக்குவரத்து மூலியமா டெல்லியிலயும் இதோட தாக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவிச்சிருக்காரு சோ இதை தடுக்கிறதுக்காக இந்தியா பிரிட்டன் இடையிலான விமான போக்குவரத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இதை அடுத்துதான் விமான போக்குவரத்து அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே பிரிட்டனுடனான விமான போக்குவரத்தை கனடா பிரான்ஸ் ஜெர்மனி டர்க்கி சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்தியாவும் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அங்க கிறிஸ்துமஸ் இயர்க்காக பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ எல்லா வகையான தளர்வுகளையும் நீக்கி கடுமையான கட்டுப்பாடுகள் அங்க போடப்பட்டிருக்கு இப்போ உங்க தொற்று பரவல் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறதுனால நிலமை கைமீறிட்டதா பிரிட்டன் சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்காங்க இதனால இப்ப அவங்க மறுபடியும் முழு பொது முடக்கம் அமல்படுத்தி உத்தரவிட்டிருக்காங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க